ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் என்ன பண்ணுறோம், சொல்ல கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது அதில் நீங்கள் பேராமெடிக்கல் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வேறு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் படிக்கலாமா இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறையா விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் பண்ணோன்னா உங்களோட கெரியர் வந்து எப்படி இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக கிடைக்குமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொல்லி சொன்னாவே ரெண்டு கோர்ஸ் வந்து பசங்க வந்து ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று பிஎஸ்சி நர்சிங், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபார்ம். அதாவது பசங்க எல்லாமே மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா பிஃபார்ம், பொண்ணுகள் எல்லாமே மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா பிஎஸ்சி நர்சிங். இது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணிங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. இது நிறையா பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டாவே அதில் வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை. எங்கே போனாலும் நர்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபீமேலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம மைண்ட்லேயே இருக்குது. நர்சிங் அப்படின்னாவே அது வந்து என்ன ஒரு வந்து கேர்ள்ஸ்க்குரிய படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இதே மெயில் நர்சிங் இருக்குது. நீங்கள் மெயில் நர்சிங் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேக்கன்சி இருக்குது இன்னமும், சரியா? மெயில் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் அவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஆனால் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாயாக இருந்தீங்க அப்படின்னா, சரியா, மெயில் நர்சிங்க்கு தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நர்சிங் படித்தா பெஸ்ட்டாக இல்லை பிஃபார்ம் படித்தா பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து ஏன் ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகம், சரியா? அது ஈவன் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்மஸ்ட், அதாவது பிஃபார்ம் படித்து முடிச்சுட்டு அந்த ஒரு கேண்டிடேட்டோட தேவையை விட நர்ஸ் முடித்தவங்களோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களுக்கு அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி வரும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு தான் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது, சரியா? ஆனால் பிஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து குறைவாக தான் இருக்கும், சரியா? அதனால் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். நீங்கள் அதாவது நீங்கள் மெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன மெயில் நர்சிங்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓகே சார் அப்போ பிஃபார்ம் வேணாமா, பிஃபார்ம் வேணாம்னு நான் என்ன பண்ணலாம் சொல்ல வரவே இல்லை. பிஃபார்ம் படித்தோம் அப்படின்னா அதாவது சில பேர்த்துக்கு என்னென்னா நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், இல்லை நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு என்னென்னா நான் யாருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடாது, நானே ராஜா நானே மந்திரி, இந்த மாதிரி நானே என்ன பண்ணி பார்த்தோன்னா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நான் என்ன பண்ணணும் என்னோடய அதாவது என்னோட திறமை எல்லாத்தையும் நான் வந்து என்னோட உழைப்பின் மூலம் நான் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த பிசினஸ் மைண்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிஃபார்ம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிஃபார்ம் முடிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா எம்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஓனர் ஷாப் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது, சரியா? அதனால் பிஃபார்ம் படிக்கிறதுனால என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், சரியா? அதனால் நீங்கள் பிஃபார்ம் படிக்கலாமா இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலில் ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் தான், சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு குழப்பத்திலேருந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவான விஷயத்தை நான் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் சரி ப்ரைவேட் காலேஜஸ்லையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா பிஎஸ்சி நர்சிங் தான் வந்து வேக்கன்சியும் அதிகமாக இருக்கும், சரியா? அதனால் பிஎஸ்சி நர்சிங்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க.
பசங்களாக இருந்தாலும் மெயில் நர்சிங்க்கு நீங்கள் என்ன போகலாம் சொல்லுவதான் முக்கியத்துவம் கொடுக்கலாம். நிறையா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.